ஹலோ கைஸ், இன்னைக்கு நம்ம ஒரு விரித்தனமான பேட்டில் தான் பார்க்க போகிறோம். அதாவது 5 மெட்டல் சீரீஸில் இருக்க பெரிய பேப்ளேட்ஸுக்கும் அதே மாதிரி 5 பஸ்ட் சீரீஸில் இருக்க பெரிய பேப்ளேட்ஸுக்கும் தான் சண்டை போகிறோம். ஆக்சுவலாக இது வந்து டீம் பேட்டில். ஸோ எந்தெந்த டீம் சண்டை போடுது அப்படிங்கிறதெல்லாம் வந்து வேலை பேட்டில் பண்ணும்போது பார்த்துக்கலாம். ஸோ நம்ம டைலாக் சொல்லிட்டு வீடியோக்குள்ளே போயிடலாம். ஸோ கைஸ், ஸ்டேடியம்லாம் பக்காவாக ஆல்ரெடி ரெடி பண்ணி வச்சாச்சு. ஸோ நம்ம பேட்டில் தொடங்கிட வேண்டியதான். மெட்டல் சீரீஸில் இருக்க பெரிய பேப்ளேட்ஸ்லாம் இருக்குது, பஸ்ட் சீரீஸில் இருக்க பெரிய பேப்ளேட்ஸ்லாம் இருக்குது. ஸோ பேட்டில் போட்டு இதில் மெட்டல் ஜெயிக்குதா இல்லை பஸ் ஜெயிக்குதா அப்படிங்கிற பார்த்துடலாம். ஸோ ஃபஸ்ட் யார் யார் பேட்டில் போட போகிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டெத் கோஜிக் கேட்டில் வெர்சஸ் ஃபஸ்ட் யுரேனஸ். ஸோ பேட்டில் போட்டலாம். 3, 2, 1 நெத்தியடி சொல்லியடி. ஓ, லான்ச்சிங் மிஸ்டேக் கைஸ். வந்த சுவருக்கே ஃபஸ்ட்டு பேப்ளேட் வெளியில் போயிடுச்சு, அதாவது ஃபஸ்ட்டு யுரேனஸ் வெளியில் போயிடுச்சு. ஒன்ஸ் மோர் போடுவோம். 3, 2, 1 அடி நெத்தியடி சொல்லியடி. ஓ, சண்டை பயங்கரமாக போய்கிட்டு இருக்குது கைஸ். ஆனால் என்ன, ஃபஸ்ட்டு பேப்ளேட் ஸ்டார்டிங்லேயே அடி வாங்கிட்டு இருக்கியான். தள்ளாட ஆரம்பிச்சிருச்சு. சூப்பர். ஸோ இதில் வின் பண்ணியிருக்கிறது நம்மளோட டெத் கோஜ் கார்டு தான். ஸோ ஃபஸ்ட்டு எந்த பேப்ளேட் வந்து 2 பாயிண்ட் எடுக்குதோ அந்த பேப்ளேட் வந்து வின் ஆயிரும். ஸோ இப்போ 1 பாயிண்ட் வந்து நம்ம கோஜ் கார்டில் எடுத்துருக்கு. அடுத்த பேட்டில் பார்ப்போம். ஸோ செகண்ட் ரவுண்ட் ஸ்டார்ட் பண்ணிடுவோம். 3, 2, 1 நெத்தியடி சொல்லியடி. ஓ, இக்கா பாருங்க, இன்னும் வேற சி இந்நேரம் பஸ்டாக இருந்திருக்கும். என்னதான் ஃபஸ்ட்டு அடித்தாலும் மெடல் கிட்ட ராணியும் பிடிக்க முடியாதுங்கிறத நீங்களே பார்த்துருப்பீங்க. ஸோ இதில் டெத் கால்ஸ் கேட்டில் தான் வின் பண்ணியிருக்குது. அடுத்த பேட்டில் யார் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஹேடிஸ் கேர் பக்ஸும் அண்ட் நம்மளோட வேர்ல்டு ஸ்பிரிகனும் தான். ஸோ பேட்டில் பண்ணி பார்த்துருவோம். 3, 2, 1 அடி நெத்தியடி சொல்லியடி. ஸோ நம்ம லெஜெண்ட்ஸ் பிரிவன் தள்ளாடுற மாதிரியே தெரியுது எனக்கு. உங்களுக்கு அப்படி தானே தெரியுது? யா, கெர்பக்ஸ் அதே ஸ்பீடில் தாங்க குடிச்சு சுற்றிக்கிட்டு இருக்கான். வேர்ல்டுக்கு சோழி முடிஞ்சிச்சு. ஸோ ஸ்பிரிகனை வீட்டுக்கு பற்றி விட்டாங்க. ஸோ 1 பாயிண்ட் கோஸ் டு ஹேடிஸ் கெர்பக்ஸ். ஸோ அடுத்த பேட்டில் போட்டுருவோம். 3, 2, 1 எத்தியடி சொல்லியடி. ஓ ஓ ஓ, மூமெண்ட்லாம் நல்லா தாங்க இருக்குது, பட் வேர்ல்டு ஸ்பிரிங் ஜெயிக்க மாட்டேங்கிறானே. என்னதான் அவ்வளோ பெரிய வெயிட்டை வச்சு கெர்பக்ஸ் அடித்தாலும் பெரிய எஃபெக்ட் ஆக மாட்டேங்குது. ஏன்னா அது மெட்டல் இல்லையா, அதுதான் மெயின் ரீசனேவும். ஸோ வேர்ல்டு ஸ்பிரிங் தள்ள ஆரம்பிச்சிட்டான். சூப்பர். ஸோ இதில் வின் பண்ணியிருக்கதும் நம்மளோட மெட்டல் சீரீஸ் தான், அதாவது கேடிஸ்கர் பக்ஸ் தான் வின் பண்ணியிருக்கு. ஸோ நம்ம அடுத்த பேட்டில் போட்டுருவோம். ஸோ அடுத்த கண்டஸ்டன்ஸ் யாருன்னு பார்த்தீங்கன்னா, ஃபேங்லியோனும் பஸ்டர் எக்ஸ் காலிபர் தான். ஸோ சண்டை போட்டு பார்த்துடலாம். 3, 2, 1 ஓ ஓ ஓ ஓ, வந்த சுவருக்கு லியான் வெளியே பறந்து போயிட்டானே. 3, 2, 1 அடி ட்ரிப். கமன் பஸ்டர். 3, 2, 1 அடி ட்ரிப். ஓ மை காட். ஸோ லான்ச்சிங் மிஸ்டேக் அதனால பஸ்டர் வந்து அங்கேயே பஸ்ட் ஆகிட்டான், கீழே விழுந்து. ஸோ பஸ்டர் தூங்க. 3, 2, 1 அடி ட்ரிப். லடி ட்ரிப். ஸோ பஸ்ஸர் இப்பயே தள்ளாட ஆரம்பிச்சிட்டான். ஆக்சுவலாக பஸ்ஸருக்கு பெருசாக ஸ்டாமினாவே இருக்காது. ஆனால் நம்ம லியோன் பார்த்தீங்கன்னா கடைசி மூச்சு இருக்க வரைக்கும் சுற்றிக்கிட்டு இருப்பான். ஸோ 1 பாயிண்ட் கோஸ் டு ஃபேங் லியோன். அடுத்த மேட்சை போடுவோம். 3, 2, 1 லெட் இட் ட்ரிப்.
Ready? Flip! Come on, Buster. என்னதான் அடித்தாலும் ஃபேங்கில் வந்து ஒரு இன்ச்சு கூட நகர மாட்டேங்குங்க. சாம ஸோ காய்ஸ், இந்த மேட்ச்சில் வின் பண்ணியிருக்கிறதும் நம்மளோட மெட்டல் சீரீஸ் தான் வின் பண்ணியிருக்கு. அதாவது ஃபேங்கில் ஒன் தான் வின் பண்ணியிருக்கு. ஃபோக்கஸ் போயிடுச்சு, டாய் ஃபோக்கஸ் பண்ணுங்கவா, வந்துடுச்சு. ஸோ ஃபேங் லியோன் இஸ் தி வின்னர். அடுத்த பேட்டில் யாராக இருக்குது, அதாவது அடுத்த கண்டஸ்டன் யாருன்னு பார்த்தீங்கன்னா, கேலக்ஸி பேகசஸ் வர்சஸ் பூஷின் அசுரா, அதாவது ஏஸ் அசுரா. ஸோ இந்த ரெண்டு பேப்லேட்டுக்கு தான். ஸோ பேட்டில் போட்டு பார்த்துடலாம். 3, 2, 1 லடி ட்ரிப், லடி ட்ரிப். வா வா வா, ஃபைனல் டிரைவ் ஆக்டிவேட் ஆகிடுச்சு. ஆனால் பூஷ்னேஸ்வரா என்னடா இவ்வளோ மொக்கம் வாங்கிட்டு இருக்கியான். சூப்பர். ஸோ அதில் காஸ்மிக் பகசஸ் தான் வின் பண்ணியிருக்கு. அடுத்த பேட்டில் போடுவோம். 3, 2, 1 லெடி ட்ரிப், லெடி ட்ரிப். ஓ பங்கம் பங்கம் பங்கம். ஸோ நோ சான்ஸ். ஸோ இதிலே நம்மளோட பேக்கஸஸ், காஸ்மிக் பேக்கஸ் தான் வின் பண்ணியிருக்கு. நம்ம மெட்டல் சீரீஸ் தான் வின் பண்ணியிருக்கு. ஸோ அடுத்த பேட்டில் யாருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஃபைனல் கண்டஸ்டன்ஸ் யாருன்னா, டயாப்ளோ நெமிசிஸ் வெர்சஸ் ட்ரீட் ஃபினிக்ஸ். போட்டுருவோமா மேட்சை? போட்டுடலாம். 3, 2, 1 லடி ட்ரிப், லடி ட்ரிப். என்னங்கடா டைவல் நெமிசிஸ் ஒரு இன்ச்சு கூட நகர மாட்டேங்குது, பங்கம். ஸோ இதில் வின் பண்ணியிருக்கிறது நம்மளோட டைவல் நெமிசிஸ் தான். அடுத்த பேட்டில் போடுவோம். 3, 2, 1 லெடி ட்ரிப், லெடி ட்ரிப். ஃபுல் ஃபோர்ஸில் விட்டுருக்கேன் ஃபினிக்ஸை, ஆக போதுன்னு தெரில. சுத்தம் டயாபிளோ நெமிசிஸ் மாதிரியே இருக்கு நம்ம ஃபீனிக்ஸும். அந்த ஆரம்பம் இல்லை அதெல்லாம். ஸோ காய்ஸ், மேட்ச் ஃபுல்லாக முடிஞ்சு அவ்வளோதான். உண்மையை சொல்லும்னா, ஏதாவது ஒரு பெஸ்ட்டு பேப்ளேடாவதும் ஜெயிக்கும்னு நினச்சேன். பட் மொத்த பெஸ்ட்டு பேப்ளேடில் எந்த பெஸ்ட்டு பேப்ளேடுமே ஜெயிக்கலை, அன்பிலீவபிள். ஸோ இதை ஜெயிச்சிருக்கிறது பார்த்தீங்கன்னா, மெட்டல் சீரீஸில் இருக்க பேப்ளேட் தான் ஜெயிச்சிருக்கு. அதாவது மெட்டல் சீரீஸில் இருக்க பங்கமான பேப்ளேட்ஸ் தான் ஜெயிச்சிருக்கு. ஸோ காய்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பேட்டில் அவள் தான் முடிஞ்சிருச்சு. ஸோ இனி அடுத்து ஏதாவது பேப்ளேட் வச்சு பேட்டில் பண்ணணும்னா கமெண்ட் பண்ணிருங்க. நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தால் கீழே சப்ஸ்கிரைப் அப்படிங்கிற ஒரு பட்டன் இருக்குது, ஒரு தட்டை மீட்டு அப்படியே பக்கத்தில் ஒரு பெல் இருக்கும், அதையும் அடிச்சு விட்டிங்கன்னா வேலை முடிஞ்சு நம்ம டெய்லி போடுற பேப்ளேட் வீடியோ நீங்கள் அப்படியே என்ஜாய் பண்ணி பார்க்க முடியும். ஸோ அவள்தான் இந்த வீடியோக்கு ஒரு எவ்வளோ லைக் டார்கெட் வைக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எவ்வளோ வைக்கலாம், வழக்கம்போல் ஒரு 200 வைக்கலாம். ஏன்னா நம்ம யூஸ்வலாக வச்சு தூசி வாய்க்கொள்ளது, யூஸ்வலாக 200 லைக் தான் வச்சுருப்போம். அதனால் 200 லைக்ஸ் வச்சுக்கலாம். ஸோ 200 லைக் வருதா அப்படிங்கிற பார்ப்போம். அப்படி வந்துச்சுன்னா நீங்கள் எந்த வீடியோ சொல்கிறீங்களோ அந்த வீடியோ நான் மேக் பண்ணுறேன். பல பேர் பல வீடியோ சொல்லுவீங்க, அதனால் பல வீடியோ மேக் பண்ண முடியாது. எந்த வீடியோ, அதாவது நீங்கள் கமெண்ட் பண்ணியிருக்க எந்த ஒரு கமெண்ட்டுக்கு அதிக லைக் இருக்குதோ அந்த வீடியோவும் மேக் பண்ணிடலாம். ஸோ காய்ஸ், மறக்காமல் நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிங்க, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிங்க. சி ஆன் தி நெக்ஸ்ட் வீடியோ. திஸ் இஸ் கிராஃப்டட் பை டப்பா மண்டை.